மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ஒன்று, ஆயிரம் காலத்து பயிர். திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர். எனவே நன்கு ஆராய்ந்து மணமக்களை தேர்ந்தெடுத்து சேர்க்க வேண்டும். இரண்டாவது, எடுப்பார் கைப்பிள்ளை. சீவகன் எடுப்பார் கைப்பிள்ளையாய் இருந்தமையால் குடிலன் அவனை எளிதில் வஞ்சித்து விட்டான். மூன்று, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. வாழ்க்கைக்கு பயன்படாத கல்வியால் என்ன பயன்? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? நான்கு, அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல் போல வள்ளி தன் மாமியார் மேல் கொண்ட கோபத்தை குழந்தைகளிடம் காட்டினாள். ஐந்து, முதலை கண்ணீர். தேர்வில் அடுத்த மாணவனை பார்த்து எழுதிய மாணவன் பிடிபட்டான். அவன் தான் அவ்வாறு செய்யவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான். ஆறாவது, அவசர குடுக்கை. பலர் அவசர குடுக்கையாய் ஓடும் பேருந்தில் ஏற முயன்று அடிபட்டு காயமுறுகின்றனர். ஏழு, ஆகாய தாமரை. அன்றாட வாழ்வுக்கே அல்லல் படும் ஏழைகளுக்கு சொந்த வீடு என்பது ஆகாய தாமரையாய் உள்ளது. கம்பி நீச்சல். தொடர் வண்டி பயணத்தின் போது நல்லவன் போல் நடந்து கொண்ட இளைஞன் ஒருவன் மற்றவர் அயர்ந்த நேரம் அவர் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கம்பி நீட்டினான். தாளம் போடுதல். செல்வர் என்று கூறினாலும் ஆமாம் ஆமாம் என்று தாளம் போட்டே சிலர் வாழ்கின்றனர். காணல் நீர்போல். கனவில் கண்ட புதையல் கண் விழித்தவுடன் காணல் நீர்போல் ஆனது. பரத்தல். தன் மகன் மேல்நிலை தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் அவனை கல்லூரியில் சேர்க்க பணமின்றி தந்தை பஞ்சாய் பறக்கிறார். அதே பஞ்சா பறக்கிறாங்கன்னா காற்றுல பஞ்சு பறக்கிறது இல்லை, அங்கே இங்கேயும் அலைஞ்சு பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பையனை கல்லூரியில் சேர்த்துறது, அதுதான் பஞ்சாப் பறக்கிறது. அடுத்தது குட்டி சுவர். குட்டி சுவர்னால் செவர் குட்டி குட்டியாக இருக்கிறது இல்லை, இடிஞ்சு போய் இருக்கிறது இல்லை. அதற்கான பொருள் என்ன அப்படின்னா உதவாமல் போகிறது. அதற்கான தொடர் பாருங்க கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட பகைமையால் பள்ளிக்கூடம் குட்டி சுவரானது. ஆகவே ரெண்டு கும்பல் வந்து சண்டை போட்டு பள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டாங்க, அதுதான் அதுக்கு குட்டி சுவருக்கு. அடுத்தது கொட்டி அளத்தல். வெளிநாடு சென்று மூன்றாண்டு கழித்து வந்த மகன் தந்தையிடம் அங்குள்ள சிறப்புகளை கொட்டி அளந்தான். கொட்டி அளந்தான் அப்படின்னா நெல் கொட்டி அளக்கிறதோ அல்லது பருப்பை கொட்டி அளக்கிறதோ இல்லை, இங்கே பார்த்தது பார்க்காதெல்லாம் சேர்த்து அப்படியே சொல்கிறது, அதுதான் கொட்டி அளக்கிறது. அதனால் அப்பா என்ன வெளிநாடு பார்த்தாரா என்ன? அப்பா வெளிநாடு பார்க்கலேன்ட்டு இவனை என்ன பண்ணுறான், வெளிநாட்டில் கொஞ்சம் இவன் பார்க்காதெல்லாம் சேர்த்து விட்டு அப்படியே கதை விடுறது. அடுத்து கயிறு திரித்தல். சில பத்திரிகைகள் கயிறு திரிப்பதில் வல்லவனாய் உள்ளன. சில பத்திரிகை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செய்தியெல்லாம் சேர்த்து அதுக்கு நடந்தது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே சேர்த்து பொய் சொல்லி அப்படியே எழுதி விட்டுறது. அடுத்தது சீட்டு கிழிந்து விட்டது. பல்லாண்டுகள் நேர்மையாய் உழைத்த தமிழ்மணி நப்பாசை கொண்டு ஒரு முறை கையூட்டு பெற்றதால் அவன்
சீட்டு கிழிந்து விட்டது. அதுவே சீட்டு கிழிந்து விட்டதுன்னா வேலை போய்விட்டது என்று பொருள். அதை தொடரில் இப்படி தான் அமைச்சு எழுதணும், அல்லது வாக்கியத்தில் இப்படி தான் அமைச்சு எழுதணும். அடுத்தது காலம் மலையேறி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் மலையேறி விட்டதுன்னா மலை மேலே ஏறுறதில்ல, அந்த காலம்லாம் போயிடுச்சு, இப்போ காலம் மாறிவிட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு உதாரணமான தொடர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது.